வணக்கம், வெல்கம் டு ஜான் சிமிஸ் கிச்சன். உடலும் உள்ளமும் உன்னதமாக இருக்கணும் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதுதான் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை தேவையும் கூட. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூங்கக்கூடிய நேரத்தில் முழிச்சிட்ருக்கோம், பகல் நேரத்தில் நம்ம தூங்குறோம். இன்றைக்கி நம்ம தூக்கமின்மை பிரச்சனை, அதுக்கு எப்படி ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிலர் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இடையில வந்து அவங்களுக்கு முழிப்பு தட்டிடும். முழிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு தூக்கம் வராது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தூக்கம் வராது. எப்படி தான் உருண்டு புரண்டு படுத்தாங்க அப்படின்னாலும் 3 மணிக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு அப்படி தான் அவங்களுக்கு கொஞ்சமாக தூக்கம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். தூக்கமின்மை பிரச்சனை இருந்தது, தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தில் கொண்டு போய்விடும். தைராய்டு குறைபாடு இருக்குது அப்படி இல்லை ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்குது, சர்க்கரை நோய் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மருந்து முறைகள் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் எப்படி கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தூக்கம் வரலை, ஒரு படுத்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு உள்ளாக உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா வெதுவெதுப்பான வெந்நீரில் நீங்கள் போய் குளிக்கலாம். தலைக்கு குளிக்காமல் மேலுக்கு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். அப்படி நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீராகும், அதன் காரணமாக உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா படுத்ததுக்கு பிறகு கூட டிவி பார்க்குறது அப்படி இல்லை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி செய்யும்போது கண்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் அப்படிங்கிறது வரவே செய்யாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு அது நீங்கள் மொபைலெல்லாம் தூக்கி ஓரமாக ஒதுங்க வச்சுட்டு ஒரு 30 நிமிடங்கள்லேருந்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் தூங்கலாம். இப்போ 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா 9 மணிக்கெல்லாம் நீங்கள் அதெல்லாம் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்திற்கு டிவி பார்க்குறது அப்படி இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது பார்த்துட்ருக்குறது மொபைல் ஃபோனை பார்க்குறது அது எல்லாமே நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலும் நல்ல தூக்கம் உங்களுக்கு வரும். இதையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு உள்ளேயும் நம்ம உணவாகவும் எடுத்துகிட்டு வரலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீர் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு 200 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற வெந்நீர் எடுத்துக்கோங்க. இதில் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிற இந்த புதினா இலைகள், இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 இலைகள் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூடவே உங்களுக்கு செரிமான கோளாறு கண்டிப்பாக வரும். ரொம்ப உங்களுக்கு அப்படி புளித்த ஏப்பமாக மேலே வர்ற மாதிரி இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது பெருஞ்சீரகம், சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருஞ்சீரகம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நைட்டு நீங்கள் 10 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் 8 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. மூடி போட்டு மூடிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மிதமான சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வெதுவெதுப்பான சூடாக இருக்கிறப்போ நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. தினமும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக 100% உங்களுக்கு படுத்த உடனே நல்ல ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இன்னும் என்ன அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவோம், தூங்கினதுக்கு பிறகு தான் பல விஷயங்களை நம்ம யோசித்து பார்ப்போம். தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம தூங்க மட்டும்தான் செய்யணும். எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் எதையுமே நம்ம யோசிக்காமல் நம்ம முதல்ல தூங்கிறதுக்கு பழகிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா ஆழ்ந்து தூக்கத்து உங்களுக்கு கொண்டு போய்விடும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், கண்டிப்பாக இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். காய்கறி வாங்கணும் அப்படின்னா சில இடங்களில் இலவசமாக கிடைக்கும், சில இடங்களில் நீங்கள் கொஞ்சம் பைசா கொடுத்து வாங்க வேண்டிய மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த கொத்தமல்லி இலை தான் நம்ம வச்சு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அம்மி அப்படி இல்லை இடிகள் உரசுகள் மிக்சியை தவிர்த்துட்டு இதில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணீர் உங்களுக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம், இலை மட்டும்தான் வச்சு அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த தண்டு பகுதி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான தலைவலி இருக்கும்,
நைட்டு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், அதிகமாக தலைவலி இருக்கும், சைனஸ்னால ஏற்படக்கூடிய தலைவலியாக இருக்கும், அப்படி இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய தலைவலி, மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியாக கூட இருக்கும். அதன் காரணமாக அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த இலையை நீங்கள் உங்களால் நெற்றி பகுதியில் நீங்கள் பற்று மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது சும்மா நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். இதே மாதிரி தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு படுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் தலைவலி இருந்துனா சரியாகும், சைனஸ் தலைவலி இருந்துன்னா உங்களுக்கு சரியாகும், ஒற்றை தலைவலி இருந்தது அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக நமக்கு இந்த மல்லி இலை. இந்த மெத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக நம்ம இந்த கற்றாழை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மடல் கிடைச்சிது அப்படின்னு அதை பயன்படுத்துங்க. மார்க்கெட்டில் பிளேனான ஜெல் கிடைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இதை மட்டும் பயன்படுத்த போகிறது கிடையாது, இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி அந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு சின்ன பீஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற முட்கள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை ஒர் 7 தடவை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 50 ml நம்ம எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் ஸ்டவ்வும் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 50 ml நல்லெண்ணெய்க்கு நம்ம இந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிற இந்த கற்றாழை ஜெல் ரெண்டுமே சம அளவு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சத்தம் வரும் உங்களுக்கு, நல்லா சல சலசலன்னு சத்தம் கேட்கும், அந்த சலசலப்பெலாம் அடங்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா நிறம் மாறி இருக்கு. இப்போ முதல்ல நம்ம போட்டதுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நிறம் மாறி வரணும். சிம்லேயே வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. ஏன்னா அது தண்ணீர் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் அள்ளி தெரிக்கிற மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தெரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பெரியவங்க பண்ணுங்கள், சின்ன பிள்ளைங்கள்ட்ட அந்த மாதிரி செய்ய விட்டுறாதீங்க. இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு சூடு ஆறணும். ஆறுனதுக்கு பிறகு நல்லா வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தினமும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சூடு ஆறுனதுக்கு பிறகு இந்த எண்ணெயை உங்களை நெற்றியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணாமல் ஜென்டிலாக மெதுவாக நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 நிமிடத்தில் நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு வரும். இந்த மெத்தட் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் சாதாரணமாக தண்ணீர் வச்சு கழுவி எடுக்கலாம், இல்லைன்னா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நீங்கள் கழுவி எடுக்கலாம். ரெகுலராக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த நல்லெண்ணெய். ஏன்னா பெரும்பாலும் நல்லெண்ணெய் கண்களில் போட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த கற்றாழையை இந்த மாதிரி காய்ச்சறதுக்கு. அது தவிர்த்து தேங்காய் எண்ணெயோ அப்படின்ல வேறு எண்ணெயோ நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பட்டை, சின்னமன் ஸ்டிக்கு, இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சுருள் பட்டையும் வாங்கிக்கோங்க. இதிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு பட்டை இருக்கும், அது நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இது வந்து ஸ்ரீலங்கன் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சிலோனில் உள்ள பட்டைன்னு சொல்லுவாங்க. இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நல்ல உங்களுக்கு நான் நிறைய நன்மைகளை தரும். சொல்லப்போனால் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருக்குது, அடி வயிற்றில் தேங்கி இருக்குது அப்படின்னா அந்த கொழுப்பை கரைத்து வெளியிட்டுறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கு. அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணுறதுல இந்த பட்டை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தா, நல்ல ஒரு 200-250 ml அளவுக்கு நல்ல கொதிக்கிற வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல கொதிக்கிற வெந்நீரில் நீங்கள் சேர்க்க போகிறது 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுக்கு இந்த பட்டை பொடி. இதை போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
ஒரு 30 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. 30 நிமிடங்கள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கரையும், நல்ல தூக்கம் வரும், ஒரு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும், சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நல்லா நீங்கள் தூங்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு 4 விதமான மருந்து சொல்லியிருப்பேன், 2 வந்து குடிக்கிற மாதிரியும் இன்னும் 2 மெத்தட் வந்து நெற்றி பகுதியில் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக 2ல் 1 குடிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுல 2-1 அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 குடிச்சிட்டு அப்புறம் 1 அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டு வாங்க, தூங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.